இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைய நாளில் நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம் எந்த வகையில் தேவன் ஒவ்வொரு தேவ மனிதர்களோடு இருந்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்று விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமாக இருக்கலாம், யாக்கோப்பாக இருக்கலாம், யாரோடாக இருந்தாலும் அன்று அவர்களை எவ்விதமாக கரம்பிடித்து வழிநடத்திய அதே ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் கரம்பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. பாருங்கள், நீங்கள் போகிற இடமெல்லாம், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் உங்களோடு இருக்கிறார். இவ்விதமாக ஒரு இறைவன் எங்கள் மீட்பர், எங்கள் இரட்சகர், இப்படி ஒருவர் இருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கும் போது எந்த அளவுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மனுஷர்கள் ஒருவேளை வாக்குறுதியை கைவிட்டு விடலாம், சொன்னதை செய்வதை அவர்கள் தவறி விடலாம் என்றால் அவர்கள் மனிதர்கள். ஆனால் பொய்யுறையாத தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் எங்களுக்கு தந்த அந்த வாக்கு தத்தங்கள் நிலைத்து நின்று எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அது வளர வேண்டும். அணுதினமும் அது வளரும் போது அந்த விசுவாசத்தோடு நாங்கள் தேவனுடைய மகிமையை காணலாம். தேவனுடைய அற்பு அதிசயங்களை எங்களுடைய கண்கள் காண்கும். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகள் மீது விசுவாசிக்க வேண்டும். அவரது சொல், அவரது குரல், அவர் அன்று சொன்னது இன்றும் என்னோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த தைரியத்தோடு நாங்கள் இன்றைய நாளில் முகம் கொடுப்போம்னா நாங்கள் எங்கும் பயணிக்கலாம், எங்கும் போகலாம், போகிறமிடமெல்லாம் தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் சந்திக்க போகிற மனிதர்கள், நாம் பார்க்கிற மனிதர்கள் எல்லாவற்றிலும் தேவன் அங்கு நின்று எங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த நாளில் உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரமபிதாவே, தர்மியான காலை வேளையிலே ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சுவாமி, கால சூழ்நிலைகள் கடும் மழையாகவும் ஆண்டவரே வெள்ளப்பெருக்கமாகவும் இருந்தாலும் கூட எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன், எங்களோடு இருக்கிறீர் என்ற விசுவாச நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆண்டவரே நாங்கள் போகிறமிடமெல்லாம் உம்முடைய கிருபையை பெருகச் செய்து நம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளை கட்டு எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய திருநாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா கணமும் துதி மகிமையும் உங்களுக்கே செத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.